எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டபுள் லிட்டில் இண்டியன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சஜஸ்ட் பண்ணது மிஸ் மேனகம். ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்க்கு. இந்த ரெசிபி உங்களுக்காக. தேவையான பொருட்கள்: பன்னீர், குக்கிங் க்ரீம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டர், எண்ணெய், முந்திரி பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது, ஜீரா, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு. இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுப்பு ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பட்டர் உருகிட்ட பிறகு வெட்டி வச்ச பன்னீரும் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்லேயே செஞ்ச பன்னீர். இது எப்படி செய்யறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போது ஒரு கியூப் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம நிறைய பட்டர் பாய்க்க போகிறோம். பட்டர் நல்லா உருகிட்ட பிறகு ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சின்னதாக வெட்டுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கலன்னா இது ஆப்ஷனல் தான். இப்போ வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால ஒரு கியூப் பட்டர் சேர்த்துருக்கேன். ஆயிலும் செப்பரேட் ஆச்சு, இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி கூல் பண்ணிட்ட பிறகு நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போது அரைச்ச கிரேவியை அதே பேனில் போட்டுக்கோங்க. இப்போ பொரிச்சு வச்ச பன்னீரும் சேர்த்துக்கோங்க, நல்லா கிண்டிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக குக்கிங் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, பார்த்ததுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.